ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேரிங் பண்ணாத சிஸ்டத்துலேருந்து எப்படி அதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்ன கான்செப்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு, இப்போ எங்கிட்ட வந்து டி ட்ரைவ் இ ட்ரைவ் வந்து இருக்குது. நம்ம வந்து ஷேரிங் பண்ணணும்னா இந்த சிஸ்டத்தை வந்து மற்றவங்க பார்க்கணும்னா மை கம்ப்யூட்டர் ட்ரைவ் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இதில் ஷேரிங் போயிட்டு அட்வான்ஸ் ஷேரிங்கில் போயிட்டு ஷேரிங் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து பர்மிஷன் செட் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்க வந்து இந்த ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதேமாரி உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நான் அந்த சிஸ்டம் இதில் இருக்கிறது நான் வந்து ஷேரிங் பண்ணவே இல்லை. பட் இன்னொரு சிஸ்டத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு முன்னால் இந்த சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, நீங்கள் நெட்ஒர்க் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கில் இருந்திருக்கணும். அதேமாரி ஷேரிங் சிஸ்டத்திலோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிஸ்டத்தோட அட்மின் யூசர் நேமு அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா 85. இது எப்படி நம்ம செக் பண்ணணும்னா, உங்கள் மை கம்ப்யூட்டரை நெட்ஒர்க் டிஸ்டர்ப் இருக்கிற நெட்ஒர்க்கில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஈத்தர்நெட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் ஐபி வெர்ஷன் 4 இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தோட ஐபி வந்து பார்த்திங்கன்னா 85. நீங்கள் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாஸ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் சிஸ்டத்தோட அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு. இப்போ எப்படி பார்க்குறதுங்கிறது இன்னொரு சிஸ்டத்தில் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இந்த சிஸ்டத்தில் எப்படி ஷேரிங் பண்ணாத பார்க்கறதுங்கிறது நான் இப்போ நான் சொல்கிறேன். அது ஆல்ரெடி நான் வந்து சொன்னது தான், இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி அட்மின் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருந்தா போதும் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டா வந்து அப்படியே அதில் பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி பார்க்கணும்னா, உங்கள் லேப்டாப்பில் சிஸ்டம் லேப்டாப் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விண்டோஸ் 6 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன டைப் பண்ணோம்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். இந்த ஐபி அட்ரஸ் எதுன்னா இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ், அதாவது இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து இதில் நான் போட போகிறேன், வேற ஒன்றும் இல்லை, 85. அதான் இங்கே நான் போட்டிருக்கேன் நோட் பேரில். ரன் கமாண்டில் போயிட்டு /192.182.172.85 கொடுத்துட்டு, இப்போ இந்த இந்த சிஸ்டத்தில் வந்து எந்த டிரைவ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கள்கிட்ட டி ட்ரைவ் இ ட்ரைவ் இருக்குது. இந்த டிரைவ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து டி ட்ரைவ். இந்த ஐபி அட்ரஸ் பக்கத்தாலேயே டின்னு போடுங்க. டி போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாஷ் போட்டுருங்க. ஸ்லாஷ் போட்டு அந்த ட்ரைவ் அந்த சிஸ்டத்தோட டி ட்ரைவ் போட்டு உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டு டாலர் சிம் போடுங்க. டாலர் சிம்பிள் தான், ஜஸ்ட்டு அவ்வளோதான். எந்த சிஸ்டம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம், அந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ்ஸு கண்டினியூஸாக வந்து ஸ்லாஷு அந்த ட்ரைவு ஸ்லாஷ் சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் லேட்டாகி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு அட்மின் பாஸ்வேர்டு கொடுங்க. நீங்கள் எந்த சிஸ்டத்தை பார்க்குறீங்களோ அந்த சிஸ்டத்தோட அட்மின் இது கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஓகே, இப்போ பாரு ஓப்பன் ஆயிடுச்சு இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டா. அப்படியே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இது நான் வந்து எந்த ஷேரிங் எதுவுமே பண்ணலை, அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு.
ஜஸ்ட் வேற ஒண்ணுமே இல்ல சிம்பிள் தான் ரன் கமாண்ட்ல ஐபி அட்ரஸ் போடுறோம் ஸ்லாஷ் போட்டு எந்த டிரைவை பார்க்கணுமோ அந்த டிரைவ் போடுறோம் டாலர் சிம் போடுறோம் அவ்வளவுதான் அதனோட யூசர் நேம் வந்து பாஸ்வேர்ட் அவ்வளவுதான் இது மட்டும் கொடுத்துட்டே போதும் நீங்க எல்லா டிரைவும் பார்க்கல இப்ப நெக்ஸ்ட் டிரைவ் நான் வந்து செக் பண்ணி பார்க்கறேன் இப்போ அடுத்து எங்கட்ட வந்து இ டிரைவ் இருக்கு இ டிரைவ் இப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் நான் டி எடுத்துறேன் எடுத்துட்டு நான் இ போடுறேன் இ போட்டு என்டர் கொடுக்கறேன் இப்போ பாருங்க ஷேரிங் பண்ணாத எல்லா ஃபைல்ஸ்மே இதல ஓபன் ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எப்படி ஷேரிங் பண்ணாத எப்படி டேட்டாஸ் ஓபன் பண்ணுங்கறத பாத்துるீங்க இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க